ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாஸ்டர் சுரேஷ். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். எள்ளு தேவையான அளவு, நல்ல மிளகும் ஜீரகமும் பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் எடுத்துக்கலாம். மல்லிப்பொடி தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதுவும் எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் தேவையான அளவு, பெருஞ்சீரக பொடி எடுத்துக்கிறோம். மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு, பொடி உள்ளியும் பல்லாரியும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம். பொடி உள்ளி போட்டால் இது இந்த சுக்காவுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு ரெண்டு பச்சை மிளகா, கொத்தமல்லியை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய், ஒன்றரை குழிக்கரண்டி தேங்காய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு நம்ம இப்போது நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், ஒன்றரை குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடாகிட்டு இந்த நேரத்தில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணுமே இந்த தாளிச்சத்துக்கு தேவையான பொருட்கள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம், ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, குறுக்கா வெட்டின பச்சை மிளகா ஒரு ரெண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு பல்லாரி, ஒரு அஞ்சு ரெண்டு பொடி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுக்காவை பொறுத்தவரை நல்ல ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அந்த சுக்காவுக்கு டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட், நல்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல கலர் விடுக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். குயிக்காக பாயில் ஆகும், நல்லா வதங்கும். ரெட்டிஷ் கலருக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அது ஒரு நல்ல ஃபுட்டு பார்த்தாலே ஒரு கலரில் தெரியணும், அந்த கலர் இந்த இதில் மிளகாத்தூளில் நல்ல க்ளீனாக தெரியும். திரட்டி விட்டுக்கலாம். நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லா ஃபுட்டுமே எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல, அது நம்மட்டோ யூஸ் பண்ண மாட்டோம் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஃபுல்லும் நம்ம திருச்சி பவுடர் பண்ண மிளகாத்தூளோ மல்லித்தூளோ அதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேரே பண்ணுறோம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சாத்தே பண்ணி விட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ளேவர் போகிற இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக. இந்த சுக்காவை பொறுத்தவரை லைட்டாக ஒரு மசாலா வாடை அடித்தாலுமே அந்த ஃபுட்டோடைய டேஸ்ட்டே மாற்றி விடும். நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் இதுக்கு தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்குன்னா நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணுவோம். இது இப்போ சுக்கா நல்லா முதல்ல ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். மட்டன் நல்லா வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம். நல்ல மட்டன் நல்லா வெந்துட்டு இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணணும், தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் தான் பாதி நல்ல சத்தே இருக்குது. இப்போது அந்த மட்டனை நம்ம டைரெக்டாக
இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக இதில் கொழுப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சதயம் இந்த ஃப்ளஸ்ஸு மட்டுமே யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் கிடைக்காது. கொஞ்சோண்டு கொழுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மட்டனுக்கு தேவையான வேக வைக்க சுக்காவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் பாதி தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்கிறதுனால அந்த நல்ல பிரட்டி விட்டுக்கிட்டு இந்த நம்மளுக்கு இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நான் முதல்ல ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஜீரகமும் நல்ல மிளகு பொடியும் ஒரு 2.5 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு பொடி ஒரு 1 டீஸ்பூன். நம்ம கொஞ்சோண்டு எள்ளு எடுத்து வச்சுக்கிறோம், அது ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு நல்லெண்ணெய்க்கும் இதுக்கும் ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படி போட்டுக்கலாம். இந்த நல்லா இந்த தண்ணி என்னது வத்தணும். நான் அந்த பாயில் மட்டனை பாயில் பண்ணும்போது உப்பு போடல, இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொழுப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த மட்டனும் அந்த மசாலாவும் மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீழே சீட்டிங் ஆகாத லெவலுக்கு நல்லா மசாலாவெல்லாம் பரட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம அந்த பாதி தண்ணியும் மட்டன் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை வாடை அந்த மசாலா உள்ள வாடை எல்லாம் போட்டு அதில் நல்லா லாஸ்ட்டாக நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற அண்டி பருப்பு கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வாட்டர் கண்டென்ட் இல்லை, நம்ம ஆயில் நல்லா நம்மளுக்கு மேலே வந்து ஒரு லேயர் பேப்பர் லேயர் மாதிரி வந்திருக்கு. நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த லைட்டாக சாஃப்ட்னஸ்க்காக ஒரு 1 டீஸ்பூன் நல்ல தயிரை ஊற்றிக்கிடும். கெட்டியான தயிர் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 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 நிமிஷம் அந்த புளிப்புத்தன்மை அந்த மட்டனில் ஏறணும். சுக்காவை நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஆகி வச்சு சாப்பிட்றதை விட கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்ததுன்னா இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் ஒரு சும்மா ஒரு அடிபொலி காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும்.
ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுக்கிற அண்டிப்பருப்பு கசகசா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். நல்ல அந்த நல்ல ஒரு திக்னஸ் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கடந்து கொதிக்கணும். கொஞ்ச வரவு நம்மளுக்கு மட்டன் சுக்கா ரெடி. லைட் செமி கிரேவியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரையாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மட்டன் சுக்கா சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசான முதியவர் வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு சாப்பிட்றதுக்கு. ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அப்படியே லைட்டாக இப்படி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு இந்த மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.